வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதல்வர் மு க ஸ்டாலின் என்றால் சமூக நீதி என்று இன்றைக்கு வட இந்தியாவே பாராட்டு பத்திரம் வாசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. 27 விழுக்காடு இடஒதுக்கீடு இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களினுடைய அந்த சட்ட போராட்டம்தான் மிக முக்கியமான ஒரு காரணம் என்பதை இன்றைக்கு நாடு உணர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் எதிரொலியாக இன்றைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் முதல்வர் அல்ல, இந்தியாவுக்கே முதல்வராக விளங்குகிறார். எம்கே ஸ்டாலின் இஸ் மை லீடர் என்றெல்லாம் கூட அவர்கள் ஹேஷ்டேக் போட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது தொடர்பாக தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துரையாட இருக்கிறோம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல் மதிமுகவின் சார்பில் திரு காரை செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். மருத்துவரும் அரசியல் விமர்சகருமான திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதே போல் தீக்கதிர் ஆசிரியர் திரு மதுகூர் ராமலிங்கம் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். நான்கு பேருடைய கருத்துக்களையும் இது தொடர்பாக நாம் கேட்கலாம். நான்கு பேருக்கும் என்னுடைய வணக்கம். வைத்தியலிங்கம் சார், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை திமுக தலைவரை இன்றைக்கு வட இந்தியா பாராட்டி கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி உலக அளவில் அவர் பாராட்டுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்பது ஒரு பக்கம். ஆனால் இப்பொழுது குறிப்பாக இந்த 27 விழுக்காடு இடஒதுக்கீடு தீர்ப்புக்கு பிறகு, உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த உறுதி செய்யப்பட்ட அந்த தீர்ப்புக்கு பிறகு, வட இந்தியா வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய பார்வை? ஆமாம், இது வந்து 89 வந்து பிபி சிங் காலத்தில் கலைஞர் தொடங்கிய ஒரு புரட்சி, சமுதாய புரட்சியினுடைய நீட்சி என்று தான் நான் பார்க்கிறேன். அது அப்போது வந்து 27% மண்டல் கமிஷன் அறிக்கை வெளியிட்டு 27% ஒதுக்கீடு கொடுத்ததற்காக கமண்டல் போராட்டம் நடத்தி அவரது ஆட்சியை கவிழ்த்தார்கள். இன்றைக்கும் அதே ஒரு திரை மறைவு நடவடிக்கைகள் மூலமாகத்தான் இதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அமுல்படுத்தப்படுவதை இன்றைக்கு முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் அகில இந்திய அளவிலே 15% இந்த MBBS கோட்டா ஆல் இண்டியா கோட்டாவிலையும், 50% மேல்படிப்புக்கும் உள்ள அகில இந்திய கோட்டாவிலே 27% உறுதி செய்திருக்கிற, உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிற இந்த நிகழ்வு என்பது அரிதினும் அரிதான வரலாற்று நிகழ்வு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தலைவர் தளபதி தெளிவுபடுத்தியிருக்கிறார், நாங்கள் 27% நிறைவு அடையப் போவதில்லை, 69% நாங்கள் அமுல்படுத்துவோம் என்கிற ஒரு முத்தாய்ப்பான ஒரு கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். இன்றைக்கு அகில இந்திய அளவிலே வட மாநிலங்களிலே இந்த குரல் எதிரொலிக்கிறது. ஜாட் சமுதாயத்தை சேர்ந்த அஜந்த் சௌத்ரியும் சரி, அகிலேஷ் யாதவ் சரி, மாயாவதியும் கூட, இவைகளெல்லாம் சிந்தித்து பார்க்காத முன்னெடுக்காத ஒரு முயற்சியை தென்னகத்திலே இருந்து தலைவர் தளபதி அவர்கள் முன்னெடுத்ததன் காரணமாகத்தான், சட்ட போராட்டம் நடத்தியதன் காரணமாகத்தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. இது எதிர்காலத்திற்கு இனிமே இதவர்கள் அகற்ற முடியாது. இது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற நிலையம் இன்று ஏற்படுத்தியிருக்கிறது. முதல் சுற்றிலே நான் ஒரு கருத்தை நான் ஆழமாக பதிவிக்க விரும்புகிறேன். இந்த தீர்ப்பு 18/7/2013 அன்றே உச்சநீதிமன்றத்தினுடைய 3 நபர் தீர்ப்புக்கு அது உறுதி செய்த பொழுது, அது நீட் செல்லாது என்று தீர்ப்பு சொன்ன பொழுது ஒரு கருத்தை அவர்கள் பதிவு செய்தார்கள். என்னவென்றால், அந்த மெஜாரிட்டி தீர்ப்பு 2 பேர் தீர்ப்பு எதை சொன்னது என்றால், மாநிலங்களுடைய உரிமையை இந்த நீட் தேர்வு பாதிக்கும் என்று அவர்கள் பதிவு செய்து தான் இது செல்லாது என்று அறிவித்தார்கள். அதிலே பங்கு பெற்ற அனில் தவே 2016 என்று, 11/4/2016 என்று தானே இந்த அது எந்த பெஞ்சிலே தனது தீர்ப்பு மைனாரிட்டியாக அமைந்ததோ அது மறுபடியும் விசாரணைக்கு வருகின்ற பொழுது முந்தைய பெஞ்சில் இருப்பவர்கள் இடம்பெறக்கூடாது என்ற ஒரு வரம்பையும் மீறி தானே அதில் தலைமையேற்று அதை திரும்ப பெற்ற வரலாறு நீதி சரித்திரத்திலேயே ஒரு களங்கம். அந்த களங்கத்தை இதுவரை துடை தெரியப்படவில்லை. அந்த களங்கத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு மீண்டும் இந்த நீட் தேர்வு நடத்துவதற்கு மருத்துவ கவுன்சில் கொடுத்த 2010 கொடுத்த சுற்றறிக்கையின்படி நாங்கள் நடத்துவோம் என்று அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதை அமல் இது சட்ட போராட்டம் நடத்தி மீண்டும் நாம் செல்ல வேண்டும் என்பதற்கு தான் நான் இதை வலியுறுத்துறேன். ஏன்னா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, 5 நம்பர் பெஞ்ச் வந்து இதை தீர்ப்பு சொன்ன பிற்பாடு இதில் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தலைவர் தளபதி அவர்கள் சட்ட போராட்டத்தை மீட்டெடுத்து மீண்டும் இது தவறு, அந்த தீர்ப்பு செல்லாது என்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தின் கடவுளை தட்டுவோம். ஆனால் இதற்கு முன்பாக
எப்படி ஜல்லிக்கட்டிலே நாம் வெற்றி பெற்றோமோ மக்கள் குரலை அமுல்படுத்தி, அதே போல இதிலும் மக்கள் குரலுக்கு இன்னைக்கு நாம் கொடுத்துருக்கிறோம் இந்த சட்டமன்ற சட்ட முன்வடிவை ஆளுநர் வந்து தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை அமுல்படுத்தி அதற்கு பின்னாலே நாம் உச்சநீதிமன்றம் செல்வோம். இதைத்தான் இன்றைக்கு அனைத்துக் கட்சி கூட்டத்திலும் நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். எனவே இந்த போராட்டத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் அகில இந்திய அளவிலே ஒரு முன்னின்று ஒரு நாம் வெல்வோம் என்பதில் இந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. கண்டிப்பாக சார், அதையே தான் வந்து நம்முடைய முதலமைச்சரும் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். நீட்டுக்கு எதிரான போராட்டம் தொடரும், சட்ட போராட்டம் தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார். நம்ம பேசலாம் சார். காரி செல்வராஜ் சார், இப்போ என்னன்னா, அதாவது வட இந்தியர்கள் பதிவிட்டு இருக்கின்ற அந்த ட்விட்டர் பதிவுகள் எல்லாவற்றையுமே பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அவர்கள் வந்து நம்முடைய முதல்வரை வந்து கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதில் ஒருத்தர் போட்டிருக்கிற ஒரு ட்விட்டர் பதிவில் வந்து, முக ஸ்டாலின் செயல்களை நிறைவேற்றி சமூக நீதியை தகுதியுள்ள மக்களுக்கு பெற்று தருவதற்கு மிகச் சரியான உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. வட இந்தியாவில் உள்ள தலைவர்கள் வந்து அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த பதிவு சொல்லுது. உங்களுடைய பார்வை சார்? பொதுவாகவே திராவிட இயக்கங்கள் இந்த சமூக நீதி என்ற இந்த ஒற்றை வார்த்தையை நூறாண்டு கால போராட்டமாக நம்ம தொடர்ந்து கொண்டிருப்பது, இன்றைக்கு தாத்தா செய்ததை தந்தை செய்ததை தமையன் வந்து தொடர்கிற ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தந்திருக்கிறார்கள் என்றே நான் பதிவு செய்ய வேண்டும். இதுல வந்து நீங்க சமூக நீதி என்று வருகிற போது தென்னிந்தியர்களுக்கும், குறிப்பாக நீங்க தமிழ்நாடு மட்டுமே எடுத்துக்கலாம், இதற்கும் வட இந்தியாவில் இருப்பவர்களுக்குமான இந்த சமூக நீதியினுடைய அடிப்படை சிந்தனையே ஒரு மாற்றம் இருப்பதால் தான் நீங்க ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பண்ணுகிற முதல்வர்கள் கூட இதை பாராட்டி இருக்க வேண்டும். இது இந்த 27% இடஒதுக்கீடு என்பது பிற்படுத்தப்பட்ட மக்கள் தமிழகத்தில் மட்டுமில்லை ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துக்குமான ஒரு தீர்ப்பினை பெற்று தந்திருக்கிறார் தளபதியார் அவர்கள் என்று சொல்லுகிற பொழுது, பாரதிய ஜனதா கட்சி ஆளுவதாக சொல்லுகிற அந்த 17 மாநில முதல்வர்களும் ஒட்டுமொத்தமாக தளபதியார் அவர்களை பாராட்டி இருக்க வேண்டும். ஆனால் அந்த பாராட்டுதல்கள் வராததற்கு காரணம் மத்திய இந்திய ஒன்றிய அரசாங்கமே இதை விரும்பி இருக்காது. 19 3 காலம் கடத்தி வந்தவர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய இறுதியில வந்து அவமதிப்புக்கு உள்ளாகுகின்ற ஒரு வழக்காக கொண்டு வந்துதான் இந்த தீர்ப்பினை பெற்றிருக்கிறோம். இதுல முக்கியமாக வந்து தமிழகமும் இன்று தளபதியார் அவர்கள் மூலமாக ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்குமான கிடைத்திருக்கிற வெற்றி என்று சொல்லுகிற பொழுது, இதற்கான எத்தனை போராட்ட களங்களை நாம் தொடர்ந்து வந்திருக்கிறோம். இதை நம்ம 1978களிலேயே தந்தை பெரியாருடைய 100 விழாக்கள் மூலமாக பீகார், தில்லி, உத்தரப்பிரதேசங்களில் எனக்கு நினைவிருக்கிறது, நான் படித்திருக்கிறேன், ஐயா பெரியார் பெருந்தொண்டர் வே ஆணைமுத்து அவர்கள் இதை 78 கொண்டு பீகார், யூபி, டெல்லி போன்ற மாநிலங்களிலே நிறைய பொதுக்கூட்டங்களை நடத்தி, அப்பொழுதே பீகாரில் இருந்த அன்றைய முதல்வர் கர்பூரி தாக்கூர் அவர்கள் 20% இடஒதுக்கீடும், உத்தரப்பிரதேசத்திலே 15% இடஒதுக்கீடு என்பதை 1978களிலேயே நாம் வட இந்தியாவுக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். ஆனால் இன்று வரையில் இந்த செய்திகளை, இந்த ஓபிசிக்கான இந்த போராட்ட களத்தை தமிழகத்தில் இருக்கிற ஒரு திராவிட இயக்கம் மட்டுமே அதுக்கு போராட வேண்டும் என்கிற நிலைமை இருப்பதை நாம் எப்பொழுது மாற்றப் போகிறோம்? அதற்கான ஒரு அடிப்படை அடித்தளமான மாற்றமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். இதுல முக்கியமாக ஒரு சின்ன செய்தி நம்ம குறிப்பிடணும். நம்ம தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதியார் அவர்களை பார்க்கிற பொழுது, அவருடைய செயல்பாடுகளை கவனிக்கிற பொழுது, ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த 27% இடஒதுக்கீட்டிற்கு தமிழக முதல்வருக்கு வட இந்திய ஒன்றியங்கள் மாநிலங்கள் கூட பாராட்டுகிறது என்பதை இன்னும் கூடிய விரைவில் இந்த 5 நிறைவு பெறுவதற்கு முன்பாகவே ஒட்டுமொத்த இந்திய ஒன்றிய சமூகமும் நமது தமிழகத்தினுடைய தமிழக அரசை தலைமையேற்று நடத்துகிற தளபதியார் அவர்களை பாராட்டக்கூடிய சூழல் வருவதற்கான ஒரு 4 செய்திகள் மட்டும் ஒரு குறிப்பாக சொல்லிடுறேன். நான் அடுத்த சுற்றுல நான் விரிவாக பேசுகிறேன். இந்த சமூக நீதி என்பது இந்த இடஒதுக்கீடு என்பது மட்டுமாக நாம் பார்க்கல. நீங்க தளபதியார் அவர்கள் ஆட்சி அமைக்கிற போது அவர்கள் சொன்னது திராவிடியன் மாடல் பொருளாதார வளர்ச்சி, இதை குறித்தான விரிவாக நாம் ஒவ்வொன்றாக நம்ம அடுத்த சுற்றுல நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக பேசலாம் சார், நிறைய இருக்கு. அதாவது சமூக நீதி என்பதை நாம் என்னைக்குமே இடஒதுக்கீடோடு
நிறுத்தி விடுவதில்லை. அதையும் தாண்டி நிறைய செய்திகள் அதில் இருக்கிறேன்னு நாம் தொடர்ந்து பேசுவோம். காந்திராஜ் சார், இப்போ காரைசெல்வராஜ் சார் பேசும்போது சொன்னார், இந்த பாராட்டுகள் போதாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏனென்றால் இந்த அடைந்திருக்கிற இந்த வெற்றி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஏன்னா நம்ம வந்து தெரியும், மண்டல் கமிஷனிலிருந்து நம்ம எந்த அளவுக்கு போராடிட்டுருக்கோம், அதற்காக விபி சிங் அவருடைய ஆட்சியையே வந்து இழந்தது, இதெல்லாமே வரலாறு. அத்தகைய நீண்ட நெடிய போராட்டத்தினுடைய ஒரு வெற்றியை இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பெற்று தந்திருக்கிறார். அதனால் இந்த பாராட்டுகளெல்லாம் போதாது, ஒட்டுமொத்த நாடே பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். உங்களுடைய பார்வை, இன்றைக்கு நேற்று நடந்த விஷயம் இல்லை, உங்களுக்கு நந்தனார் கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சிவாஜி, நான் சிவாஜி என்ன நடிக்கிற சிவாஜி இல்லை, சத்ரபதி சிவாஜி, அந்த காலத்துலேயே இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நேரத்தில் இல்லை, சந்திரகுப்த மௌரியனுடைய கதை எடுக்கலை, பட்டம் ஏறக்கூடாது, அவன் தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லி பெரிய அட்டகாசம்லாம் சொல்லி அப்புறம் சாணைக்கு ஏதோ சாமர்த்தியமாக அதை பண்ணி அவரை ஆக கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு இருந்தே இந்த கூத்தெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் வள்ளுவர் அந்த காலத்தில் சொன்னார், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னாரு. இப்போ இந்த சமீப காலத்துக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, கலைஞர் வந்து 71 ஆட்சி அமைத்த போது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைன்னு ஒன்று தனி பதிவு இலாக்காவை தொடங்கினார். அதற்கு அமைச்சராக பதவியேற்றவர் என்னுடைய அண்ணன் ராஜாராம் அவர்கள். அவர் தான் அந்த இலாக்காவுடைய முதன் அமைச்சராக இருந்தார். அப்போவே சட்டநாதன் கமிஷன் போன்ற பல்வேறு வகையான இதெல்லாம் போட்டு பிற்படுத்தப்பட்டோருக்கு எந்த அளவில் கல்வியில், வேலை வாய்ப்பில், தொழிற்சாலைகளில், அரசு வேலைகள் மட்டுமல்லாமல் பொது இடங்கள் தனியார் இடங்களிலும் எப்படியெல்லாம் பிற்படுத்தப்பட்டோருக்கு வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதற்கான சிந்தனைகளை வகுக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த இலாக்கா தொடங்கப்பட்டது. ஆக இந்த திராவிட இயக்கம் வந்து 67 ஆட்சிக்கு வந்த பிறகு 4 ஆண்டுகளில் பிற்படுத்தப்பட்டவருக்காக ஒரு நலத்துறையை அமைச்சு இன்றைக்கு ஒரு அமைச்சர்கள் இருக்காங்க. ஆனால் அதில் என்ன ஒரு வருந்தத்தக்க விஷயம்னா, நந்தனார் காலத்தில் ஆரம்பித்து, சந்திரகுப்த மௌரியன் காலத்தில் ஆரம்பித்து, சத்ரபதி சிவாஜி காலத்தில் ஆரம்பித்து அந்த வர்க்க போராட்டம் இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொரு தடவையும் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஒரு துளி, ஒரு சின்ன சுணக்கம் காட்டினோம்னா கூட ஏறி உட்காந்துருவாங்க. கண்டிப்பாக ஒரு அசந்தரக்கூடாது, தூங்கக்கூடாது. மண்டல் கமிஷனில் ஒரு வேடிக்கை என்ன நடந்ததுன்னா, அதை எதிர்த்து போராடினவங்க யார் தெரியுங்களா, பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள். அவங்க தான் போகிறாங்க, நாங்கள் உனக்காக தான் அது கொடுத்துருக்கோன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட, அதை வாரதியார் வரி வரிகள் தான் ஞாபகம், கஞ்சி குடிப்பதற்கில்லார், அதன் காரணம் இதுவென்ற அறிவும் இல்லாத, அந்த காரணம் இதுவென்ற அறிவும் இல்லாதவர்கள் இன்றைக்கி வடக்கத்தில் இருக்காங்க. அது காரணம் அங்கே பெரியார் மாதிரி ஒருத்தர் இல்லை, அங்கே படிப்புக்கான அக்கறை அங்கே இல்லை. ரெண்டாவது, நம்ம வந்து வடநாட்டை பொறுத்தவரையிலும் அவங்க படிப்புங்கிறதே வந்து அவங்க பின்னாடி தான் வைக்கிறாங்க, ரெண்டாவது இடத்துல தான் வைக்கிறாங்க, வர்த்தகத்தில் தான் அவங்க தீவிரமாக ஈடுபடுறாங்க. என்னுடைய நண்பர்கள்லாம் இருக்காங்க, குஜராத்தை சேர்ந்தவர்கள், மகாராஷ்டிரா, அந்த நண்பர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னடா இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்க, பையனை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கா, இந்த கேள்வி இன்றைக்கும் கேட்குறாங்க. பையனை படிக்க வைக்கிறதுக்கு அவங்க இங்கிலீஷ் பேச தெரியுது, இந்தி பேச, அதோடு விட்டுறேன், அப்புறம் இன்னும் என்னத்துக்கு படிக்க வச்சுக்கிட்டு இருக்க, தொழிலில் இறக்கு, சம்பாதிக்க ஆரம்பிக்க சொல்லு. அவங்க அந்த ஆங்கிளில் தான் வடக்கத்தீர்கள் வந்து வர்த்தக ரீதியாக போகிறதுனால தான் கல்விக்கான ஒரு இதோ, ஒரு அரசு ஊழியத்துக்கோ, இதுக்கெல்லாம் அவங்க வந்து அதை அவங்க கவனம் செலுத்துறதில்ல. இந்த போராட்டத்தில், இந்த சமூக நீதியில் நம்ம வந்து கல்வியை மாத்திரமே பார்க்கறது நம்ம வந்து சரியாக இருக்காதுங்கிறது. போராட்டம் இன்னும் தொடரணும். கண்டிப்பாக இதில் இருந்து தனியார் துறைகளுக்கும் இந்த போராட்டம் போகும், இந்த நீதி கிடைக்கணும், எல்லா இடங்களிலும் சமமான வாய்ப்புகள் கிடைத்தால் இன்னொரு 20-25 வருஷத்துக்கு பிறகு இந்த போராட்டங்கள் தேவையில்லை, இந்த சட்டங்களே தேவையில்லைங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கணும். அதை தான் திராவிட இயக்கங்கள் அந்த காலத்திலிருந்து பண்ணிக்கிட்டு வந்திருக்குது. அது தந்தை பெரியார் நீதி கட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அண்ணா ஆரியமாய என்ற ஒரு புத்தகத்தை எழுதி அதற்காக அந்த புத்தகம் தடை செய்யப்பட்டு ஜெயிலுக்கும் போயிருக்கிறாரு. ஆசை தம்பி காந்தியார் சாந்தி அடையன் ஒரு புத்தகத்தை எழுதி அதிலையும் பிற்படுத்தப்பட்டவரை பற்றி எழுதி அதுக்கு அவர் மொட்டை அடிச்செல்லாம் ஜெயிலில் தள்ளின வரலாறுலாம் நமக்கு இருக்குது. அந்த வழிபடியாக வந்து இன்றைக்கி தளபதி அவர்கள் வருகின்ற வரையில் அந்த கொடுமை நிகழ்ந்து கொண்டு இருப்பதை நினைக்கும் போது போராட்டம் இன்னும் தொடர வேண்டி இருக்கிறது. இது ஒரு வெற்றி. இந்த வெற்றியை வந்து முதல் படியாக எடுத்துக்கொண்டு சிகரத்தை நோக்கி செல்வதற்கு தளபதி அவர்கள் நம்மளை அழைத்து செல்வார்கள் என்று நம்புகிறோம். கண்டிப்பாக அதற்கான அழைப்பை ஏற்கனவே அவர் வந்து நாட்டு மக்களுக்கு கொடுத்து விட்டார் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது வந்து முதல் கட்டம், இந்த வெற்றி என்பது. இதற்கு அடுத்த கட்டமாக மாநிலங்களே அந்த இடங்களை நிரப்புவதற்கான உரிமையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நாம் தொடர்ந்து பேசுவோம். ராமலிங்கம் சார், உங்களுடைய பார்வை, வட இந்தியாவைச் சேர்ந்த ஆளுமைகள் வந்து தொடர்ந்து நம்மளுடைய முதல்வரை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த 27 விழுக்காடு இடஒதுக்கீடு தீர்ப்புக்கு பிறகு அது இன்னும் வெளிப்படையாக வந்து பாராட்டுதல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. உங்களுடைய பார்வை, சமூக நீதி பயணத்தில் இந்தியாவுக்கு தமிழகம் வழிகாட்டியாக இருப்பது இது முதன்முறை அல்ல.
ஏன்னா இந்திய அரசியல் சட்டத்திற்கு முதல் திருத்தம் கொண்டு வர காரணமாக இருந்தது இடஒதுக்கீட்டுக்காக அன்றைக்கு தந்தை பெரியார் தமிழகத்தில் நடத்திய பெரும் கிளர்ச்சி. அதன் காரணமாகத்தான் இந்திய அரசியல் சட்டம் முதன்முறையாக திருத்தப்பட்டது. இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் இங்கே கூட சொன்னாங்க, மண்டல் குழு பரிந்துரைக்காக விபி சிங் அவர்கள் தன்னுடைய பதவியை இழந்தார்கள் என்று. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 89 மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களுடைய அரசு கலைக்கப்பட்டது. அதுக்கே கூட பார்த்தீங்கன்னா அன்றைக்கு அந்த மண்டலுக்கும் மண்டல் வர்சஸ் கமண்டல் என்று இப்போ கூட அண்ணன் காந்தராஜ் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார்கள். பிற்படுத்தப்பட்ட மாணவர்களையே கூட களத்திலே இறக்கிவிட்டார்கள். அது ஒரு முறை கலைஞரே இதுக்கு சுவையாக பதில் சொல்லியிருக்கார். அவர் முன்னால் ஆட்சிக்கு வந்த பொழுது பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தான் நீங்கள் போராடுறீங்க ஆட்சி நடத்துகிறீங்க, அவங்களே கூட உங்களை புரிஞ்சுக்கலையே எதுக்குறாங்களே ஒரு பகுதியினர் அப்படின்னு கேட்ட பொழுது கலைஞர் அவருக்கே உரிய சாதுரியத்தோடு சொன்னார், அதனால்தான் அவர்களை பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்கிறோம். பிற்படுத்தப்பட்டவர்கள் என்றால் காலங்காலமாக அறிவு மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தவர்கள். இப்போ இன்னைக்கு தமிழக முதல்வர் பெற்று தந்திருக்கிற தீர்ப்பின் காரணமாக 2021-22 தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்திய அளவில் 4020 ஓபிசி மாணவர்கள் மருத்துவ கல்வி கனவு நனவாக போகிறது. இது ஏதோ தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டுமானதல்ல, இன்றைக்கு தமிழகம் பெற்றுத்தந்திருக்கிற முதல்வர் பெற்றுத்தந்திருக்கிற தீர்ப்பின் காரணமாக அனைத்து மாநிலங்களிலும் அகில இந்திய ஒதுக்கீட்டில் இளநிலை மருத்துவத்திலும் முதுநிலை மருத்துவத்திலும் ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் முதன்முறையாக உள்ளே போகிறாங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா இந்த முதுநிலை மருத்துவத்துக்கு தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு, அது இளநிலைக்கும் பொருந்த போகுது. இதை கொண்டு வந்ததே உச்ச நீதிமன்றம் தான். 50% இடங்களை நீங்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு தந்துவிட வேண்டும் என்று சொன்னது யார்? உச்ச நீதிமன்றம். அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா மருத்துவ படிப்பு படிக்கிற வாய்ப்பு எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணும். இப்போ இந்தியாவிலேயே அதிகமான மருத்துவ அரசு மருத்துவ கல்லூரிகளை கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. மற்ற மாநிலங்கள் ஆரம்பிக்கவே மாட்டாங்களாம், ஆனால் அவங்களுக்கு சமமான வாய்ப்பு கிடைக்கணுமா? உண்மையிலேயே இந்த தீர்ப்பு வந்த அடுத்த நாள் நீட்டு தமிழகத்திலிருந்து விலக்கு பெற வேண்டும் விளக்கு வேண்டும் என்று ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் நடத்தியிருக்கிறார். இது கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரானது. இது 27 என்பது துவக்கம்தான். நம்ம என்ன கேட்குறோம்னா அந்தந்த மாநிலங்களில் என்ன இடஒதுக்கீடு முறை இருக்கிறதோ அதுதான் பின்பற்றப்பட வேண்டும். அப்படி என்றால் தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டவருக்கு 50% ஒட்டுமொத்தமாக 69% என்பதை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு இந்திய அளவில் ஒரு கொண்டாட்டமாக மாறி இருக்கிறது, நல்லது என்று நான் நினைக்கிறேன்.